ஈழத்தமிழினம் மிக நீண்ட வரலாற்றை தன்னகத்தே கொண்டு மிக பழமையான ஒரு இனம். இப்படியான தொன்மையுடைய ஈழத்தமிழர்கள் தமது கடந்த காலங்களில் காத்திரமான மனிதர்களால் சீரிய முறையில் வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பிலான பதிவுகள் நமக்கான வரலாற்று வழிநடத்தல்களை கட்டியும் கூறுவனவாக காணப்படும். அதேவேளை அந்த வரலாறுகளை படைத்த மனிதர்களையும் அடையாளப்படுத்திவிடும். அவ்வாறான ஒருவராக ஈழத்தமிழர்களின் கடந்த கால பதிவுகளில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுபவர்தான் தந்தை செல்வநாயகம். ஈழத்தமிழர்களின் அரசியல் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக பலருக்கு அரசியல் ஆசானாக தன்னை வரித்து கொண்டவரும் ஈழத்தமிழர்களுக்கான சுயாட்சி கோட்பாட்டை வரைந்து அதற்காகவே தன்னுடைய அரசியல் வாழ்க்கை முழுவதனையும் அர்ப்பணித்த சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் அவர்கள் யாழ்ப்பாணம் தோல்புரத்தை பூர்வீகமாக கொண்ட குடும்பம் ஒன்றில் மலேசியாவின் ஈப்பூ நகரில் 1898 வருடம் மார்ச் 31 தேதி பிறந்தார். புலம்பெயர்ந்த குடும்பம் ஒன்றில் பிறந்த போதும் ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் அரங்கை தலைமையேற்று நடாத்த வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்த காலம் செல்வநாயகம் அவர்களின் குடும்பத்தை ஈழ நிலப்பரப்பிற்கு மீண்டும் அழைத்து வந்தது என்றே சொல்லலாம். மிக காத்திரமான ஒரு வரலாற்று பணிக்காக தயார்படுத்தப்பட்ட செல்வநாயகம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு ஆசிரியராகவும் அதன் பின்னர் புகழ்பூத்த வழக்கறிஞராகவும் தனது பணிகளை மேற்கொண்ட இவர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினூடாக அரசியலுக்குள் பிரவேசித்தார். ஜி பொன்னம்பலம் தலைமை தனது அரசியல் பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருந்த இவர் மலேக மக்களின் பிரஜா உரிமை பறிப்பு சட்டத்திற்கு எதிராகவும் அதே நேரத்தில் பிரித்தானியரிடமிருந்து விடுதலை பெற்று சுதந்திர இலங்கையின் முதலாவது அரசில் இணைவது போன்ற பிரச்சனைகளின் மூலம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை அடுத்து மேலும் சில அரசியல் தலைவர்களோடு இணைந்து 1949 வருடம் இலங்கை தமிழரசு கட்சியை உருவாக்கி ஈழத்தமிழர்களுக்கான சுயாட்சி உரிமையை முதன் முதலில் கோரினார். பிரித்தானிய ஏகாதிபத்தியத்திலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்படுகின்ற போதிலும் சிங்கள ஏகாதிபத்தியத்திடமிருந்து ஈழத்தமிழர்கள் விடுதலை பெறவில்லை என்பதனை உறுதியாக நம்பிய ஒருவராக தனது குரலை ஈழத்தமிழ் மக்களுக்கான ஒரு ஜனநாயக அடையாளமாக அமைத்து கொண்ட இவர் தோட்டப்புறங்களில் வாழ்ந்த இந்திய வம்சாவளி தமிழர்களும் இந்த நாட்டின் பிரஜைகளே என்ற கருத்தினையும் மிகவும் ஆணித்தரமான முறையில் வலியுறுத்தினார். காலத்தின் போக்கில் ஈழத்தமிழர்களின் அரசியல் அடையாளமாகவும் சிங்கள பௌத்த நெருக்குவாரங்களில் சிக்கி தமது உரிமைகளை கோரி போராட வேண்டிய நிலையில் இருந்த ஈழத்தமிழர்களை வழிநடத்துகின்ற ஒரு தந்தையாகவும் தனது காத்திரமான பணிகளை முன்னெடுத்த ஒருவர் என்ற அடிப்படையில் இவரை ஈழத்தமிழர்கள் இன்று வரை தந்தை செல்வநாயகம் என்றே விளிக்கிறார்கள். சிங்கள கடும் போக்காளர்களின் குடியேற்றவாத மனோநிலைக்கு மத்தியில் தனது ஜனநாயக வழி போராட்டங்களை முன்னெடுத்த இவர் பகீரத பிரயத்தனங்களின் மத்தியில் சிங்கள அரசின் ஆட்சியாளர்களோடு மேற்கொண்ட பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தம் போன்றவை அன்றைய கடும்போக்கு சிங்கள இனவாதிகளால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டன. மிக கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுக்காக முழுமையான பங்களிப்பின் மூலம் அதிகப்படியான அறப்போராட்டங்களையும் பதவி துறப்பு நிகழ்வுகளையும் நிகழ்த்தி காட்டிய தந்தை செல்வநாயகம் அவர்கள் சிங்களவர்களுடனான ஒப்பந்தங்கள் தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்டு வந்த நிலையில் தமிழர்களின் ஒற்றுமையின் மூலமாகவேனும் தமது கோரிக்கைகளை அடைந்துவிட வேண்டும் என்று ஓர்மத்தையுடையவராக 1976 வருடம் தமிழர் அரசியல் புலத்தில் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் அன்றைய காலங்களில் செயற்பட்டு அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளையும் தமிழர் விடுதலை கூட்டணி என்ற ஒரு அரசியல் அமைப்பாக ஒருங்கிணைத்து அதன் பின்னரான அரசியல் நகர்வுகளில் ஈழத்தமிழர்கள் சுயாட்சி உரித்துடையவர்கள் என்பதனையும் வடக்கு கிழக்கு பாரம்பரிய தாயகத்தில் இறுமை கொண்ட தன்னாட்சி அரசு அமைப்பது என்ற முடிவினையும் தீர்மானமாக்கி தமிழர்களின் தனிநாட்டு கோரிக்கைக்கான அடையாளத்தை இட்டவர் என்பதே இங்கு இவருக்கு சால பொருந்தும். ஒரு தீர்க்க தரிசனம் மிக்க தலைவராக அறியப்பட்ட தந்தை செல்வா நாட்டின் தேசிய இனப்பிரச்சினை தொடர்பில் எவ்வாறான ஒரு தெளிவை கொண்டிருந்தார் என்பதனை இலங்கையின் பிரபலமான ஆங்கில நாளிதழ் ஒன்று இவ்வாறு செய்தியிட்டிருந்தது. காரின் கதவடியில் வந்த பிரதமர் பண்டாரநாயக்கவின் கைகளை பிடித்து பலமுறை நிதானமாக சிந்தனை செய்துதான் உங்களை சந்திக்க நான் ஒத்துக்கொண்டேன். இந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் ஏதேனும் ஒன்றினை செய்தேயாக வேண்டும். இன்றைய சூழலில் நாங்கள் ஒன்றித்து இப்பிரச்சனையை தீர்க்காவிட்டால் நாம் இறந்த பின்பு நாட்டிற்கு இப்பிரச்சனை பெரும் பேராபத்தை உண்டாக்கும் என்று குறிப்பிட்டிருந்தது. இன்று நாம் கண்முன்னே கண்டுகொண்டிருக்கும் மிக பயங்கரமான இனவாத நிகழ்ச்சி நிரல் பற்றியும் அதனால் இலங்கை நாடானது அடையப் போகின்ற பேராபத்து நிலைமை தொடர்பிலும் 4 தசாப்தங்களுக்கு முன்பே கணித்து சொன்ன தந்தை செல்வாவின் தீர்க்க தரிசனம் இன்று வரை பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாகும். வரலாற்று வழிநடுகிலும் இலங்கையின் தென்பாகத்தில் வாழ்ந்த சிங்களவர்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்களை தங்களது ஏகாதிபத்தியத்துக்கு உட்படுத்தி அவர்களை துன்புறுத்திய துன்பியலை
தனது ஜனநாயக போராட்டங்களால் மாற்றியமைக்க வேண்டும் என்ற மிகப்பெரும் கனவுடன் தமிழர் தரப்பை வழிநடத்திய தந்தை செல்வநாயகம் அவர்கள் கடந்த 1977 வருடம் ஏப்ரல் 26 தேதி உலக நீத்தார். மிக நீண்ட தமிழர் வரலாற்றில் தனது காத்திரமான அரசியல் பங்களிப்பால் 3 தசாப்தங்களுக்கு அதிகமான காலப்பகுதி தமிழர் தரப்பு அரசியலை தலைமையேற்று நடாத்தி தமிழர்களுக்கான சுயாட்சி அதிகாரத்தை கோரி நின்ற ஈழத்தமிழர்களின் தந்தை செல்வநாயகம் அவர்களை இன்றைய நாளில் ஈழத்தமிழர்களின் வரலாற்று வழிகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஐபிசி தமிழ் வானொலி நினைவு கூறுகின்றது.